ஹாய், வெல்கம் டு சித்தூர் சமையல். இன்றைக்கி டேஸ்டியான கரும்பு ஜூஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கரும்பு ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 துண்டு கரும்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச கரும்பு துண்டுகளை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடு சேர்த்து 1 ½ டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. கொஞ்சம் 1 ½ டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சாதான் நல்லா அரைக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி பல்ப் மாதிரி கிடச்சிருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான கரும்பு ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இதை சர்விங் கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கரும்பு ஜூஸு வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த இஞ்சியோட காரம், கரும்போட இனிப்பு, லெமனோட புளிப்பு, இது மூணு சேர்ந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் சித்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.